வணக்கம். நான் உங்கள் நவீனாசிரியர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரா பிரபு அவர்கள் எழுதிய ரயில் முகில் திகில், ஒரு சஸ்பென்ஸ் குறுந்தொடர். அத்தியாயம் 1. முகிலுக்கு இந்த ரயில் பயணம் இரத்தத்தை உறைய வைக்கும் திகில் பயணமாக இருக்கும் என்று அவன் கனவில் கூட நினைத்ததில்லை. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். இப்படி திடீர்னு 5வது அத்தியாயத்தின் ஆரம்ப வரிகளை இங்கே தூக்கி சொருகி விடுவது சரியல்ல என்பதால் ஆரம்பத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே பயணத்தை தொடங்கலாம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்னதான் பெயர் மாற்றிவிட்டாலும் மனதில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எனதான் பதிந்துள்ளது. இன்னமும் சென்ட்ரல் தான். மணி மாலை 7, மன்னிக்கணும் மணி 19. களைத்துவிட்ட கரையான் கூட்டம் போல ரயிலில் இருந்து இறங்கி சிதறி ஓடிக்கொண்டிருக்கும் களைத்து போன மனிதர்கள், ரயிலை பிடிக்க ரயிலை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள், இவர்களுக்கு இடையே அதோ அந்த காஃபி ஷாப்பில் 2 காஃபி வாங்கி கொண்டிருக்கும் அவன் முகில் அல்ல, முகிலின் நண்பன் டேனியல். அந்த 2வது காஃபியை 5 நிமிட எதிர்காலத்தில் சொந்தமாக்க போகும் நான் தான் முகில். நான் நமது நாட்டின் லட்சக்கணக்கான இன்ஜினியர்களில் ஒருவன். எல்லா இன்ஜினியர் மாணவர்களைப் போலவும் இன்ஜினியரிங் முடித்தவுடன் மனதில் இன்ஜினியராக கொஞ்ச நாள் வளம் வந்து பிறகு யதார்த்தம் உணர்ந்து ஏதோ கிடைத்த வேலை செய்து பிழைத்து உழைத்து முன்னுக்கு வந்து நல்ல நிலையை அடைந்து இப்போ நிஜமாகவே இன்ஜினியர். இப்போதைக்கு லக்னோ சென்று கொண்டிருக்கிறேன். ஏன் லக்னோ செல்கிறேன் என்றால், மச்சான் இந்த காஃபி என்றான் அதற்குள் டேனியல். காஃபி கப்பில் இருந்த 2 டிராகன்கள் மோதுவது போன்ற டிசைனை ரசித்துக் கொண்டே வாங்கினேன். ட்ரெயின் தயாரா இருக்கு, ஹாப்பி ஜேர்னி, காஃபி ஆறுது, சீக்கிரம் குடி. டேனியல் கொஞ்சம் பரபரப்பான ஆள், செயலும் பேச்சிலும் வேகம் பரபரப்பு தான். சென்னையில் எனக்கு கிடைத்த ஒரே நண்பன் கேம் டெவலப்பர், புதிது புதிதாக கேம்களை உண்டாக்குவதில் விற்பனன். கொஞ்சம் மூளைக்காரன் என்பதால் வெளிநாட்டில் கூட இவனை கொத்தி கொண்டு போக ஆட்கள் உண்டு. பொதுவாக என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நேர் எதிரானவன். நான் இயற்கையை விரும்பி, இவன் கணினி என்னும் செயற்கையை விரும்பி. எனக்கு அதிக நேரம் மொபைல் பயன்படுத்தவே பிடிக்காது, இவனுக்கு கணினிதான் சாப்பாடே. கொஞ்சம் உலக அறிவு அதிகம். பேசிக்கொண்டே இருக்கும்போது, மச்சான் உனக்கு ஜான் வால்டர் டெய்லர் தெரியுமா, மகா ஜீனியஸ் என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்பான். எனக்கு பக்கத்து தெரு டெய்லர் தான் தெரியும், அவருக்கு வால் இருப்பதாய் தெரியவில்லையே என்று சொல்லி சமாளிப்பேன். அதீத தொழில்நுட்பம் மனிதனை இயற்கைக்கு விரோதமாக கொண்டு செல்கிறது என்பது எனது கருத்து. அவனுக்கும் சரி, அவனை காண வரும் அவனைப் போல தொழில்நுட்ப அடிமைகளுக்கும் சரி, இயற்கை வாழ்வியலை பற்றி ஸ்பீச் கொடுத்து அவ்வப்போது டேனியலை திணறடிப்பேன். தொழில்நுட்பமா இயற்கையா என்று எப்போதும் ஒரு ஆரோக்கிய மோதல் இருந்து கொண்டே இருக்கும் எங்களுக்குள். மச்சான் வா, வண்டி கிளம்ப போகுது. யூசந்த்ரோ கப்பை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு இருவரும் அந்த எக்ஸ்பிரஸில் சென்று ஏறி எனது சீட்டை தேடி பிடித்த போது ஒன்றை கவனித்தேன். இது லக்னோ எக்ஸ்பிரஸ் இல்லை. சொல்லப்போனால் அதிகாலை 5 மணிக்கு தான் லக்னோ செல்லும் எக்ஸ்பிரஸ் இருந்ததாக எனக்கு ஞாபகம். இந்த மாலை நேர எக்ஸ்பிரஸ் எப்போது விட்டார்கள் என்று தெரியவில்லை. டேனியல் தான் புக் பண்ணியிருந்தான். இதுவரை பார்க்காத புது பொலிவுடன் இருந்தது அந்த ரயில். இதுவரை நான் பயணித்த எக்ஸ்பிரஸ்களை விட மிகவும் மேம்பட்ட உயர்தரமாக அது இருந்தது. பெயரும் நான் இதுவரை கேள்விப்படாத பெயராக இருந்தது, ஹெவன் எக்ஸ்பிரஸ். பெயருக்கேற்றாற்போல் பார்க்க கொஞ்சம் சொர்க்கம் போலதான் இருந்தது. புது ட்ரெயின் அமைச்சான் இது என்று கேட்டேன். ஆமாண்டா, இதான் முதல் பயணம். நேற்றே பேப்பர்ல கூட போட்டிருந்தானே, பார்க்கல? பழைய டிக்கெட் விலையில் புது சொகுசு எக்ஸ்பிரஸ்னு. கவனிச்சிருக்க மாட்டேன். எனவே வண்டி லக்னோ போனா சரி. சரி மச்சான், வண்டி ஹார்ன் அடிச்சிட்டான், நீ கிளம்பு, நான் போய் இறங்கியதும் உனக்கு கால் பண்றேன் என்றபோது அந்த இரும்பு மலைப்பாம்பு மெல்ல ஊர்ந்து நகர தொடங்கியிருந்தது. எங்கோ தலைக்கு மேல் புதைந்திருந்த ஸ்பீக்கர் ஒன்றிலிருந்து ஒரு மாயாஜால குரல், நமது ஹெவன் எக்ஸ்பிரஸில் இணைந்திருக்கும் பயணிகளுக்கு நல்வரவு, உங்கள் முதல் பயணம் மறக்க முடியாத பயணமாக அமையட்டும், நன்றி என்று அசிரீரி ஒலித்தது. அட, ரயில்வேக்காரங்க கலக்கறாங்களேப்பா என்றேன் மனதுக்குள். பிளாட்பாரத்தில் கைவிடப்பட்ட குழந்தை போல பிளாட்பாரத்தை அனாதையாக கைவிட்டுவிட்டு ரயில் முன்னே பிரிந்து சென்று கொண்டிருந்தது. தூரத்தில் டேனியல் இன்னும் கையசைத்து கொண்டு டாப்லர் எஃபெக்டில் மறைந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கையசைத்து விட்டு இருக்கையில் சாய்ந்தபடி அமர்ந்தேன். காற்று செல்லமாக கன்னத்தில் அரைந்து விளையாடத் தொடங்கியது. ஜன்னல் வழியே இயற்கையை ரசிக்கத் தொடங்கினேன். கடந்து போகும் பல கட்டிடங்களை அசுவாரஸ்யமாக பார்த்து கொண்டு வந்தேன். வழியில் ஒரு மாடியில் குட்டிச் செடிகள் வளர்த்திருந்தார்கள். அதன் அருகே நின்ற ஒரு குட்டி பாப்பா சோப்பு நுரையில் பப்பிள்ஸ் விட்டு விளையாடிக் கொண்டிருந்தது. வானவில் நிறத்தில் வண்ணமயமாக ஒரு கவுன் போட்டுக் கொண்டிருந்தது. மாடியின் ஓரத்தில் அபாயகரமாக எட்டி பார்த்தது. ஜன்னலில் இருந்த என்னை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தது. சிறு வயதில் ரயில் ஜன்னல்களில் எப்பொழுதும் மரங்களே பின்னுக்கோடின. இன்று கட்டிடங்கள் மட்டுமே ஓடுகின்றன. மரங்களை கொன்று மாடிகளை கட்டி அந்த மாடியில் மரம் வளர்க்கும் மூட மனிதன் என்று ஒரு கவிதை வரி போல மனதில் ஓடியது. எப்பொழுதுமே எனக்கு ரயில் பயணத்தில் அறிவு கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ள மனம் இழித்துக் கொள்வது வழக்கம். அதிலும் இயற்கையை ஓடும் ஜன்னல் வழியே ரசிப்பது இதயத்தில் பல கதவுகளை திறந்து வைக்கும். அதே சமயம் பார்வை வெளியே ரசித்தாலும் உள்ளே கொஞ்சம் ஆயாசமாக இருந்தது. லக்னோ என்பது 39 மணி நேர பயணம், 2087 கிலோமீட்டர் தூரம்.
வெளியே இருள் வானத்திற்கு கருப்பு பெயிண்ட் அடிக்கும் வேலையை தொடங்கியிருக்க நிலா நைட் ஷிஃப்ட்டுக்கு இன்னும் வரவில்லை. எனது சீட்டின் அக்கம் பக்கம் யாரும் வரவில்லை. தனி ஒருவனாக அமர்ந்திருந்தேன். ரயில் தனக்கு தெரிந்த ஒரே ராகமான தடக் தடக் ராகத்தில் ஒரு மணி நேரம் தாளாட்டு பாடியதில் எப்பொழுது என்று தெரியாத ஏதோ ஒரு நொடியில் என்னை அறியாமல் தூங்கி போனேன். அநேகமாக 3 அல்லது 4 மணி நேரம் தூங்கியிருப்பேன். கண்ணை முழித்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. தடக் 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 தொடரும்.